தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இடைக்கால பட்ஜெட்டின் போது தொடக்கத்தில் எக்காலமிட்ட எதிர்க்கட்சிகள் மக்கள் திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட போது சோர்ந்து போய் படுத்துவிட்டதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் விமர்சனம் செய்துள்ளார். வரும் 19ஆம் தேதி கன்னியாகுமரியில் பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிக்கான கால்கோல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் பட்ஜெட்டை மலிவான தேர்தல் அறிக்கை என்று ஸ்டாலின் விமர்சித்துள்ளது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன் மலிவாகி போனவர்களின் அறிக்கை என்று பதிலடி கொடுத்தார். மலிவாகி போனவர்களுடைய அறிக்கை, இது எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. இந்த நிதிநிலை அறிக்கை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆரம்பத்தில் எக்காலமிட்டுக் கொண்டிருந்த எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் மக்களுக்கான திட்டங்கள் அறிவிக்கப்படும் போது சோர்ந்து கடைசியில் அவைக்குள்ளாகவே படுத்தது போன்ற காட்சியை நீங்கள் பார்த்திருப்பிக்க முடியும். பாஜக அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் என்பது தன்னுடைய கருத்து எனவும், இதுகுறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் எனவும் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணி குறித்து முதலமைச்சர் நல்ல முடிவெடுப்பார் என்றார். எப்பயுமே மத்திய அரசும் மாநில அரசும் நல்ல உறவோடு இருந்தால்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்க முடியும். அந்த அடிப்படையிலேயே இருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்தாலும் அவர்களோடு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள இளையராஜா 75 நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறவுள்ளது. சென்னை YMCA மைதானத்தில் 2 நாட்கள் நடக்கவுள்ள இந்த நிகழ்ச்சியை தமிழக ஆளுநர் தொடங்கி வைக்கிறார். துணை முதல்வர் பங்கேற்கிறார். விழாவிற்கு 1 நாளைக்கு 17,000 ரசிகர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் நாளான இன்று திரையுலக பிரபலங்கள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர். சிமி எனப்படும் இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கத்தின் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதுகுறித்து உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைதியை குலைக்கும் செயல்களில் சிமி அமைப்பு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த அமைப்பின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தாவிட்டால் பயங்கரவாத செயல்களை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின்படி சிமி அமைப்பின் மீதான தடை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படுவதாகவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநிலத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். ஸ்ரீநகர் அருகே உள்ள பஹல்காம் பகுதியில் சாலையில் குவிந்திருந்த பனிக்கட்டிகளை JCB மூலமாக அகற்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென்று ஏற்பட்ட பனிச்சரிவில் தொழிலாளர்கள் 3 பேரும் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற மீட்புப் படையினர் நீண்ட நேர தேடுதலுக்கு பிறகு 3 பேரின் உடல்களையும் மீட்டனர். அமெரிக்காவில் போலி கல்வி நிறுவனம் மூலம் குடியேற்ற நடைமுறைகளில் மோசடி செய்ததாக 129 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்நாட்டின் மிக்சிகன் மாகாணத்தில் உள்ள டெட்ராய்ட் நகரில் போலி கல்வி நிறுவனம் ஒன்றை அமெரிக்க அதிகாரிகள் கண்டறிந்தனர். மாணவர் சேர்க்கை என்ற போர்வையில் பணம் பெற்றுக் கொண்டு அமெரிக்காவில் மாணவர் விசா பெற்றுத்தருவதை இந்த கல்வி நிறுவனம் வாடிக்கையாக கொண்டுள்ளது. 600 பேர் இந்நிறுவனத்தில் மாணவர்களாக பதிவு செய்த நிலையில் வகுப்பறைகளோ ஆசிரியர்களோ இல்லை என்பதை அமெரிக்க அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதில் கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாவர். இஸ்லாமிய புரட்சியின் 40வது ஆண்டு விழா ஈரானில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மக்கள் புரட்சியின் மூலமாக 1979ஆம் ஆண்டு முகமது பெக்லாவியின் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது. அதனை நினைவு கூறும் விதமாக நடைபெற்ற விழாவில் ஏராளமான ஈரானியர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.